எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருப்படிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுருகர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி முதல் நாள் சிறவை ஆதீனம் ஆதி குருமருடைய வரலாற்றினுடைய முதல் காப்புச் செயலாகிய ஒரு பாடலை பார்த்தோம். தொடர்ந்து அவருடைய வரலாற்றை நாம் பார்ப்பதற்கு முன்பாக துதிப்பணுவல்கள் முருகதாஸ் சாமிகள் எழுதிய துதிப்பணுவல்களிலிருந்து காப்புச் செயலில் பார்த்தோம். அடுத்து அதை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக சிறவை ஆதீன குருமரபு வாழ்த்து. எல்லா ஆதீனங்களுக்கும் ஒரு மரபு உண்டு. ஒரு குடும்பத்திற்கு அடுத்த ஒரு மரபு இருப்பது போல் நம்முடைய ஆதீனத்திற்கு ஒரு மரபு உண்டு. அதற்கு ஒரு ஏழு பாடல்களிலே நம்முடைய புலவராக இருந்த பாவை நாகராஜ் ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல்களிலே இருந்து ஓரிரு பாடலை பார்த்து நாளைய தினம் நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் கவிக்கடல் கந்தசாமி சாமியினுடைய அவதார விழா. அவர்கள் இதே 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1923 பழனியம்பதியிலே ஆதி குருமுருகர் திருப்பெருந்தூர் ராமானுசாமியிடத்திலே குரு உபதேசம் பெற்ற ஒரு சிறப்பு. சரியா இந்த ஆண்டோடு ஒரு 100 ஆண்டுகள் நிறைவருகிறது. ஆகவே அவர் இந்த நேரத்தில் நாம் குரு முதல்வரோடு இரண்டாம் குருமுகா சன்னிதானங்களையும் இந்த நேரத்திலே சிந்தித்து இந்த குருமர வாழ்த்திலே முதல் பாடல் நேற்று பார்த்தது போல ஒரு காப்புச் செயல் சிறவை ஆதீன திருமரவை வாழ்த்தி பரவும் தமிழ்பா பகர சரணாகும் கந்தனுக்கு முன் வந்து காக்கும் கருணையுள்ள 5 கரத்து அடி. விநாயகப் பெருமானை முதல்ல துதிப்பது போல இங்கே மீண்டும் விநாயகப் பெருமானுடைய ஒரு பாடல் ஆதீனத்தின் மரபை வாழ்த்தி இந்த மடத்தினுடைய சிறப்பை பற்றி வாழ்த்தி பாடுவதற்கு நீ எனக்கு தமிழ் பகர வேண்டும் என்று விநாயகப் பெருமானை கேட்கின்றார். சரணாகும் என்ன சொல்கிறார், கந்தனுக்கு முன் வந்த முருகப்பெருமானுக்கு முன் அவதரித்து தோன்றிய விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கி போற்றுகின்றேன். கந்தனுக்கு முன் வந்து காக்கும் கருணையுள்ள 5 கரத்தான் அடி அவருடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன், எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி அந்த அடுத்ததாக அகச்சந்தானம் அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு சொல்லுவாங்க. இந்த வழி வழியாக வந்த ஒரு மரபை சொல்லுவாங்க. சைவ ஆதீனங்களை சொல்கிற போது மெய்கண்டார் வழிவழி கைலாய புனிதர் கைலாய வழி என்று சொல்லுவார். அதுபோல் நமக்கு கந்த பரம்பரையாக முருகனை வழிவழியாக கொண்டு வணங்கி என்ற ஒரு மரபு கௌமார நெறி. கந்த பெருமானை அகத்தியரை அருணிநாதர் வண்ணச்சரவு தண்டவாணி சாமிகள் ராமானந்த சாமிகள் கந்தசாமி சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் என்பது நமக்கு கந்த பரம்பரையாக முருகனை வணங்கி வருகின்ற அடியாருடைய வழியிலே வருகின்ற மரபு நம்முடைய மரபு. அந்த அகச்சந்தானமாக பொன்வளர் சடையில் பொங்குமா நதிவால் புனிதனார் இரு செவி குளிர முன்வரை குடிலை பொருள் உணரத் தருளும் முருகவேல் முழுமுதல் குருகாம் தென்வளர பொதியை குறுமுனி வளர்த்த செந்தமிழ் தேர்ந்தவர் போற்றும் மண்வரச் சிறவை நக சிறவை கௌமார மடத்தின் மாதவ மரபினோர் தமக்கே. எங்கு தோன்றுது நமக்கு முருகப்பெருமானுடைய தோற்றத்திலே இருந்து நமக்கு கந்த பரம்பரை தோன்றுகின்றது. பொன் வளர் சடையின் பொங்குமா நதிவாள் புனிதர் புனிதனார் இரு செவி குளிர புனிதனார் இரு செவி குளிர. உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க திருப்புகள் என்ன பாட்டு, சிவனார் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதான். அதைத்தான் நம்முடைய புலவர் என்று சொல்கிறாரு, பொங்குமா நதிவால் புனிதனார் இரு செவி குளிர. சிவபெருமானுடைய 2 செவிகளும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி சொன்னவர் யாரு,
யார் உபதேசம் பண்ணாங்க? முருகப்பெருமான் யாருக்கு உபதேசம் பண்ணார்? சிவருமானுக்கு உபதேசம் பண்ணார். நதிவால் புனிதனார் இருசவி குளிர முன்வரை குடிலை பொருள் உணரத் தருளும் பொருள் உணரத் தருளும் முருகவேல் முழு முதல் குரு. ஆம், நமக்கு யார் முதல் குருநாதர்? முருக வழிபாட்டு செய்கின்றவர்களுக்கு, நமக்கெல்லாம் கௌமார நெறியில் இருக்கிறவங்களுக்கு முழு முதல் குருநாதர் யாருன்னா முருகப்பெருமானே. நமக்கு முழு முதல் முதல் குருநாதர். அதற்கடுத்தது மற்றவையெல்லாம் குருநாதராக நாம் போற்றுகின்றோம். சைவ நெறியில் இருக்கிறவங்க, சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க, சிவருமான் முதல் குருநாதர். நமக்கு முருகவேல் முழு முதல் குரு. ஆம், தென் வரை பொதியை குருமுனி வளர்த்த செந்தமிழ் தேர்ந்தவர் போற்று. பொதியைன்னு என்ன? புதிய மலைங்கிற மலையில் வளர்ந்த குருமுனின்னு ஆறு குருமுனி அகத்தியரே குருமுனின்னு வேறு கூழையாக இருந்ததுனால குருமுனி வளர்த்த செந்தமிழ். என்ன? முருகம் முருகப்பெருமான் முதல் முதலாக யாருக்கு தமிழை ஓதினார்? அகத்தியருக்கு ஓதினார். அதனால் தென்வரை தென் பகுதியிலே இருக்கின்ற பொதிகை மலையிலே இருக்கின்ற தவம் செய்து கொண்டிருக்கின்ற அகத்திய முனிவர் வளர்த்த செந்தமிழ். ஏனென்றால் முருகப்பெருமான் முதல் முதலாக யாருக்கு தமிழை ஓதினார் என்றால் அகத்திய முனிவருக்கு ஓதினார். தேர்ந்தவர் போற்றும் மண் வரச் சிறவை கௌமார மடத்தின் மாதவ மரபினோர் தமக்கே. இந்த வழியிலே வந்த மரபு நம்முடைய கௌமார மரபு. அந்த மரபை நான் போற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக ஒரு பாடலை மட்டும் பார்ப்போம். புறச்சந்தானம். இது அகத்திலே இருந்து முருகப்பெருமான் அகத்தியர் என்று வருகின்றது. அடுத்து கடல் விடம் நுகர கடல் முழுது உண்ண கற்றவர் இருவரும் குறைத்த குடிலை உட்பொருளை குமரவேல் நேரில் குளவியை ஓதிடப் பெற்று அடல் மிகும் அருணகிரிநாதன் அருள் மொழி சிறவை ஆதியின திட மிகும் இரண்டாம் தேசியர் அவர்தம் திருவடி மலர்த்தொழுவாம் என்று சொல்லுகின்றார். முதலாவதாக அகத்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணார். அதற்கு முன்னால் தந்தைக்கு உபதேசம் பண்ணார். அதற்கடுத்தது யாருக்கு பண்ணார்? அருணைநாதருக்கு உபதேசம் பண்ணுறார். அடல் மிகும் அருணகிரிநாதன் அருள்மொழி யாருக்கு? திருவண்ணாமலையிலே 15 நூற்றாண்டிலே தோன்றி உலகச்சியிலே இருந்து நீங்கி அவர் கோபுரத்திலே இருந்து விழுவதற்காக இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டு அவருக்கு உபதேசம் செய்து முத்தை தரு என்கின்ற அடியை எடுத்து கொடுக்கின்றார். அடல் மிகும் அருணகிரி குருநாதன் அருள் மொழி சிறவையாதீனத்திடமிகும் இரண்டாம் தேசியர் அவர்தான். முதல் தேசியர் முருகவேல், இரண்டாம் தேசிகர் அவருக்கு நமக்கு அருணிநாத பெருமான். இரண்டாம் தேசிகர் அவர்தம் திருவடி மலர்த்தொழுவாம். முதல் தேசிகன் யார்? முருகப்பெருமான். இரண்டாம் தேசிகர் அருணகிரி குருநாதன் அருள் பொழி சிறவையாதீனத்திடமிகும் இரண்டாம் தேசிகர் அவர்தம் திருவடி தொழுவாம் என்று நமக்கு சிறவையாதீனத்துக்கு இரண்டாம் தேசிகராக இருக்கின்றவர் அவராக இருக்கின்றார். அடுத்ததாக மூன்றாவதாகவும் நான்காவதாக அவருடைய வழியிலே வந்தது வண்ணச்சரவர், அதன் பின்பு ராமானந்த சுவாமிகள், அதன் பின்பு இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள். இப்படி நமக்கு ஒவ்வொருவராக நமக்கு நம்முடைய பாடலிலே சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட முதலிலே இந்த நம்முடைய சன்னிதானனுடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு முன்பாக ஆதீனத்தினுடைய மரபை சிந்திக்கின்ற ஒரு மரபாக இதை நாம் இன்று சிந்தித்தோம். நாளைய தினம் நம்முடைய கொங்கு நாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் மிகப்பெரிய கவிக்கடலாக இருந்திருக்கிறாங்க. கவிக்கடல்னால் ஏராளமாக கவிதை எழுதியவர், 15,000 பாடலை பாடியவர். அவருடைய அவதார நாளை நாம் எல்லாம் சிந்தித்து குருவர்களை பெற்று எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம்.